ஹே அஜய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லாவண்யா ஜெயக்குமார், லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம்ல இருந்து. லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம்ல நம்ம என்ன வழங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் தொடர்பான கோர்ஸ்கள். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண வந்த டாபிக் வந்து ஹவு டு ஸ்டே இன்ஸ்பயர்ட் அப்படின்ற டாபிக் பத்தி. இந்த டாபிக் பத்தி ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு சில பேர் ஆசைப்படுவீங்க. அது யாரா இருப்பீங்கன்னா, புதுசா எனக்கு அறிமுகம் ஆகிறீங்களா இருப்பீங்க. நான் கன்சல்டிங் கவுன்சிலிங் எதுக்குமே அவைலபிளாக இல்லை. நம்மளோட கோர்ஸ்கள் எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காமில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு அப்டேட் உங்களுக்காக. அண்ட் இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். நம்மளோட இலக்குகளை செட் பண்ணி வச்சுருப்போம், அதை அடையிறதுக்காக இன்ஸ்பிரேஷன் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு தெரியும். இன்ஸ்பயர்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சில நாட்களில் கலக்கம் வரும், தூவலை ஆரம்பிப்போம், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, நமக்கு இன்ஸ்பிரேஷனே இல்லையே, இன்ஸ்பிரேஷன்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு நமக்குள்ளே வியந்து போயிடல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்க கூடவே கோல் செட் பண்ண இல்லை யாரோ உங்களை விட அட்வான்ஸாக இருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரோட இலக்குகளை நோக்கி போயிட்டே இருப்பாரு, இன்ஸ்பயர்டாக இருப்பார். அவரை பார்த்து நீங்கள் வியப்பீங்க, வா வாட் அ மேன், வாட் அ உமன், எப்படி உங்களால் வந்து இன்ஸ்பயர்டாக இருக்க முடியுது, ஏன் என்னால் இருக்க முடியல, என்கிட்ட என்ன குறைபாடு இருக்குது அப்படின்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம்ல. அதெல்லாம் உங்களுக்கு அந்த பைண்ட் பிளாக்லாம் எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் திங்க் பண்ணணும், இன்ஸ்பிரேஷன் பற்றி எப்படி இன்ஸ்பயர்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லி தரப்புறேன். எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்ல நம்பிக்கையே கிடையாது. எப்பவுமே நான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு தான் போவேன், சிம்பிள் டெக்னிக்ஸ் தான் போவேன். ஏன்னா சிம்பிள் டெக்னிக்ஸை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இமாலய அளவு வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி சில சிம்பிள் பட் இஃபெக்டிவ் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸை, டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளை வந்து தாக்கணும் அப்படின்லாம் நினைப்போம்ல. அது தாக்கும், அதனால தான் நீங்கள் கோல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. பட் இப்போ நம்ம வந்து ஹவு டு ஸ்டே இன்ஸ்பயர்டுன்ற டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம்ல. எப்படி தொடர்ந்து இன்ஸ்பயர்டாக இருக்கிறது அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்றைக்கி கேள்வி. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களை தாக்கிடுச்சு, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, இதுதான் என்னோடய லைஃப்க்கு நான் தேவை, இதுக்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் நல்லா தான் செஞ்சிட்டீங்க. பட் ஹவு டு யூ ஸ்டே இன்ஸ்பயர்ட், தட் இஸ் த க்வெஸ்சன், ரைட்? ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது, அதாவது தொடர்ந்து நீங்கள் இன்ஸ்பயர்டாக இருக்கணும், நீங்கள் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல, நீங்கள் எடுத்த விஷயத்தில் வெற்றி கொள்றதுல அப்படின்னா, அதை ஒரு மின்னல் தாக்குற மாதிரி பார்க்காதீங்க. டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சுமே ஒரு மின்னல் உங்களை வந்து தாக்கணும், இல்லை அந்த ஒரு இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஒரு உத்வேகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் ஒரு இன்ஸ்பயர்டான பர்சனாக கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் ஒரு இன்ஸ்பயர்டான பர்சன். பட் எனக்குள்ளவும் வந்து அந்த துவழுதல் எல்லாமே இருக்கும். நான் வந்து இன்ஸ்பிரேஷனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நிறைய சிம்பிளான எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ் கையாளுவேன். அதுதான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மின்னல் தாக்குறத மாதிரி பார்க்காம இன்ஸ்பிரேஷனை எப்படி பார்க்க ஆரம்பிங்கன்னா, ஒரு வத்திக்குச்சியோட தீப்பொறி மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. தினமும் அந்த தீப்பொறி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு மின்னல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், அது இயற்கை, அது மாயை, அது வந்து நமக்கு வசப்படாத ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட, ஒரு வத்தி குச்சியை தீட்டி வர ஸ்பார்க், அந்த ஒரு தீப்பொறி நமக்கு வசப்படுற ஒரு விஷயம் தானே. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கான அந்த ஒரு மேஜிக் சாஸ். அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே இருப்பீங்க, இன்ஸ்பயர்டாகவே இருப்பீங்க எப்பவுமே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இலக்குகள். ஓகே, உங்களோட இலக்குகளில் உங்கள் கண் பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வெறும் உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனோட மட்டுமே நின்றக்கூடாது. உங்களோட இலக்குகளை தினமும் காலையும் மாலையும் எழுதி வைக்கிறத ஒரு பழக்கமாக வைங்க. ஏன்னா இன்ஸ்பிரேஷன் எப்படி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு என்ன தேவை, எதை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ரெண்டுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பான விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்ஸ்பயர்டாக இருந்தீங்கன்னா அதை மறக்காமல் இருப்பீங்க, மறக்காமல் இல்லைன்னா இன்ஸ்பயர்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ரொம்ப தொடர்பு உள்ள விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இலக்குகளை டெய்லி காலையிலும் ஈவினிங்கும் எழுதுங்க. உங்களோட லாங் டேர்ம் எழுதுறதா, உங்களோட ஷார்ட் டேர்ம் எழுதுறதா, மிட் டேர்ம் எழுதுறதா, அன்னைக்கானது எழுதுறதா அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? நீங்கள் எப்படி வேணும்னாலும் எழுதலாம். நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு இலக்கை எழுதிட்டு, அன்னைக்கு நான் என்ன செய்ய வேணும் அப்படின்றத அந்த டூ டூ லிஸ்ட்டாக நான் கொண்டு போயிடுவேன். பட் எனக்கு அந்த வருஷத்துக்கு என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிற என்னோட பிஸ்னஸ் ஆங்கிளில் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? என்னோட பர்சனல் கோல்ஸ்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக கேரி அவுட் பண்ணுவேன். பட் என்னோட பிஸ்னஸ் கோல் பொறுத்த வரைக்கும் அது டேஞ்சிபிள் இல்லையா, நான் அதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியும், அதை நான் வந்து இவ்வளோதான் அப்படின்றத நம்பர்ஸால் பார்க்க முடியுன்றதால
எனக்கு என்னோட லாங் டேர்ம் அப்படின்றது என்னோட 1 இயர் கோலை நான் எழுதிட்டேன் அண்ட் என்னோட இன்னைக்கான விஷயங்கள் என்ன செய்ய போறேன் அப்படின்றத நான் எழுத ஆரம்பிப்பேன். இந்த ஒரு ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நான் எதை நோக்கி போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்களுக்கு நம்ம மூளைக்கு அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் இன்ஸ்பயர்டாக இருப்பீங்க. உங்களோட கோல்ஸ் எழுதும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகேவா, உங்களோட கோல்ஸை எழுதுறீங்க. அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க போறீங்க. ஆனால் அதை செய்யறது அப்படின்ற அந்த ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மைண்டுக்கு வந்து நீங்கள் ஐயோ நான் ஒரு வேலை செய்யணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பளு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த நாள் எப்படி இருக்கு, அந்த ஒரு லாங் டேர்ம் கோலை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கான அந்த சக்ஸஸ் பார்ட்டியை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களால் வந்து அந்த கோல்ஸை அடையிறதுக்கான இன்ஸ்பிரேஷனை இன்னும் அதிகமாக்கிக்க முடியுது. ஏன்னா அன்னைக்கு அந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அதை செஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணு மூடி விஜுவலைஸ் பண்ணுறீங்க. என்னோட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அது ஓரியன்டாக. பட் இங்கே இலக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸோட பவரை தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. இங்கே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த நாளுக்கான ஆக்டிவிட்டீஸை நான் எப்படி செஞ்சு முடிச்சிருக்கேன், அந்த லாங் டேர்ம் கோலை எப்படி நான் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, அதை அச்சீவ் பண்ணதுக்கான ரிவார்டு, அதுக்கான டோபமின் ரிவார்டை நீங்கள் உங்களோட பிரெயினில் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. கரெக்டாக அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு முடித்த அந்த திருப்தியையும் தரும். அந்த ரிவார்டுக்கான அந்த ஒரு பெனிஃபிட்லாம் இருக்கிறதால ஓகே நான் இதை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தையும் உங்களுக்கு தரும். அதுதான் உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டம்ஸ். ஓகே, டோட்டம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சிம்பிள். ஓகேவா, டோட்டம்க்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் வேறு இருக்குது, நான் இங்கே வந்து சிம்பிள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இங்கே கையாளுறேன். உங்களோட டோட்டம் அப்படின்றது என்னென்னா உங்களோட இலக்குகளை உங்கள் கண் முன்னாடியே வச்சிருக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான சில சிம்பிள்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்காக இருக்கலாம், அது உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், அது உங்களோட ஃபேவரட் மென்டரோட ஒரு இமேஜாக இருக்கலாம், அது உங்களோட விஷன் போர்டாக இருக்கலாம். உங்களோட டோட்டம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு பர்சனல் விஷயம், அது என்ன வேணாலும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகேவா, அந்த டோட்டமை உங்கள் கண் முன்னாடியே வச்சுருக்கிறது, இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுருக்கிறது, உங்களோட ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மேஜையில் வச்சுருக்கிறது, உங்களோட வீட்டில் இருக்கீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அங்கெல்லாம் நம்ம அடிக்கடி போயிட்டு வருவோம்ல, ஃப்ரிட்ஜு, கிச்சன், இல்லை டிவி கிட்ட அங்கங்கே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா உங்களோட இலக்குகளை உங்கள் கண் முன்னாடியே வச்சுருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன், இதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன், இது எனக்கு தேவை, இதனை அச்சீவ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து எனக்குள்ள இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் உங்கள் ஆழ் மனசுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் கீப்பிங் அ டோட்டம் அப்படின்றது. எனக்கு நிறைய பர்சனலாக டோட்டம்ஸ் இருக்குது, அந்த டோட்டம்ஸ் வந்து நிறைய விதமாக இருக்கும். அந்த டோட்டம்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சிம்பிளுக்கும் வந்து ஒரு ஒரு மீனிங்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆஃபீஸில் எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு புத்தரோட ஃபோட்டோ இருக்கும். அது நான் ஒரு புத்திஸ்டோ இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் வந்து அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நிறைய மெடிடேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு எனக்குள்ள அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான் வந்து அந்த இமேஜ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களையுமே வந்து உங்களோட இலக்குகள், அது பர்சனலோ ப்ரொஃபஷனலோ என்ன மாதிரியான இலக்குகள் நீங்கள் வச்சுருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு டோட்டம் நீங்கள் ரெடி பண்ணி அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்களில், உங்கள் கண் பார்வை ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வரக்கூடிய இடங்களில் வச்சுருந்தீங்கன்னா அது உங்களை இன்ஸ்பயர்டாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரிமெம்பர் யுவர் காலிங். இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் மனசுக்கு படுது, நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே அது ஏதோ ஒரு இன்ட்யூஷன் உங்களுக்குள்ள சொல்லியிருக்கு, ஏதோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அந்த மின்னல் தாக்கின மொமெண்ட்ல தான் நம்ம அந்த ஒரு பெரிய கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்மளோட லைஃப்ல. ஓகேவா, அந்த இலக்குகளை அடையிறதுக்கு நமக்கு தினமும் தேவை வந்து அந்த சின்ன சின்ன தீப்பொறிகள். அந்த தீப்பொறிகளை உருவாக்குறதுக்கு தான் நான் சில டெக்னிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா இது உங்களோட காலிங். ஓகே, அதை ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டாலே போதும். இதை நான் ஃபிக்ஸ் பண்ண அந்த நாள் எப்படி இருந்தது, ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்திருக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க.
அந்த நாளுக்கு திரும்பி போயிட்டு வாங்க, அடிக்கடி அதை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த இன்டியூஷனோட ரொம்ப கனெக்டடா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எல்ஜி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் கேட்டதை நான் பார்த்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, நீங்கள் எப்படி இன்ட்யூட்டிவாக டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னா, நம்மளோட இன்ட்யூஷனுக்கு அடிக்கடி நம்ம கூட அது நம்மகிட்ட தான் இருக்கு, அது கூட அடிக்கடி நாம பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிறோமா, அதுவே வந்து இதை செய் அதை செய் இதை பண்ணு அதை பண்ணு இதில் உஷாராயிரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காம, அதனால இது ஓகேவா, இட்ஸ் சேட்டா, இது பரவாயில்லையா, இதுதான் நம்ம நீ எனக்கு சொன்ன அப்படின்லாம் நம்ம அது கூட கனெக்ட் ஆகிறதும் ரொம்ப ரொம்ப விஷயம், முக்கியமான விஷயம். அது கான்ஷியஸாக நம்ம செய்யும் போது நமக்கு இன்ட்யூஷன் இன்னும் சத்தமாக அதோட வாய்ஸை தெரியப்படுத்தும். அது நம்மளுக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமெம்பர் யுவர் காலிங். உங்களுக்கு எப்போல்லாம் அந்த டவுட்ஸ் வருது, நம்மளோட இலக்குகளில் நம்ம போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு ரெண்டு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன், ரெண்டு மாதம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களை மன்னிச்சுட்டு திருப்பி அந்த பாதையில் அடியெடுத்து வைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் உங்களோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், நிறைய இன்ஸ்பிரேஷனோட நிறைய தாக்கத்தோட. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷனுக்கு டேக் அ பிரேக். ஓகே, அந்த பிரேக்ன்றது பெரிய பிரேக்காக இருக்கலாம், ஒரு 7 days 10 days நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு, இல்லை அதை அப்படியே விட்டுட்டு ஒரு ட்ரிப் அடிக்கிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ்லேருந்து ஒரு லீவ் எடுத்துருந்து வெறும் ஃபேமிலியோடு கவனிச்சிக்கிறீங்க, என்ன வேணாமல் இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் எடுக்கிற பிரேக் குட்டி பிரேக்காகவும் இருக்கலாம், பெரிய பிரேக்காகவும் இருக்கலாம். பெரிய பிரேக் அப்படின்றது சில நாட்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறது, சில வாரங்கள்லாம் கொடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர், அந்தளவுக்கு லக்ஸுரி நமக்குலாம் இருக்கான்னு தெரியாது, பட் நிறைய வாரங்கள் கொடுத்துக்கிறீங்கன்னா நல்லது தான், உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கு திரும்பி ரொம்ப அப்படியே இந்த ஜோஷோட வருவீங்க. அப்படி இல்லாட்டியும் சின்ன சின்ன குட்டி குட்டி பிரேக்கை அடிக்கடி கொடுத்துக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நாப்பெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க, குட்டி தூக்கம் நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்மளோட பிரெயின் பவருக்கு அது கிரியேட்டிவிட்டிக்கு நிறைய நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மாதிரி ஒரு குட்டி ரிலாக்ஸேஷன், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ, எதுக்கு இன்ஸ்பயர்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு அதை மறக்கடிக்கிற அளவுக்கு, அதை நீங்கள் கான்ஷியஸாக மறக்கணும்ன்ட்டு இல்லை, பட் வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் செய்யும்போது, ஒரு பெரிய லாங் வாக் போகிறதா இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்குன்னு ஏதோ ஒரு அழகுபடுத்திக்கிற ஒரு விஷயமோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரீஸோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம். ஓகேவா, எனக்கு பிடிச்சது வந்து லாங் வாக்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும், நேச்சரோட ஒரு லாங் வாக்ஸ் எடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இங்கே சென்னை சிட்டியில் அந்த அளவுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ரெகுலர் வாக் போயிட்டு வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நேச்சரோட அதிகளவு இணைஞ்சிருக்கிறது, நேச்சரோட நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரொம்ப கனெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அதிகமாகிறத கண்கூட பார்ப்பீங்க. ஸோ டேக் அ பிரேக் அண்ட் கம் பேக். அடுத்தது எல்ஜே ஃபேமிலி நீங்கள் இருக்கீங்க, எல்ஜே ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கீங்க, என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஜேர்னலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் அவ்வளோ அழுத்தி அழுத்தி ஒரு ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு முக்கியமான சஜஷன் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னல் அவசியமாக தேவை. உங்களோட ப்ராக்ரெஸை மெஷர் பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ராக்ரெஸை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அது அமேசிங்கான டூல். ஓகே, ஒரு சின்ன நோட் புக், அதில் வந்து இவெண்ட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக, இது நடந்தது அது நடந்ததுன்னு எழுதுறதுக்கு பதிலாக, உங்களோட தாட்ஸை, அந்த இவெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது, இல்லை இந்த இவெண்ட்ஸால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸை எழுதி வைக்கிறது தான் அது, அந்த ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஜேர்னல்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, நோட் புக், ஜேர்னல், டைரி, என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோங்க. பட் இங்கே இவெண்ட்ஸ் எழுத போகிறதுல நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை எழுத போகிறோம், அந்த ப்ராக்ரெஸை எழுத போகிறோம். நீங்கள் இன்றைக்கி ஜேர்னல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இலக்குகளை பற்றின புரிதல்கள் நிறைய வரும், அதில் தடங்கல்கள் நிறைய வரும், அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு க்ரியேட்டிவிட்டி ஏதோ பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஒரு 2-3 years டவுன் த லைன் நீங்கள் அந்த ஜேர்னல் வந்து திருப்பி பார்க்கும்போதில் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் தெரியுமா, ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னியில் இப்போ இருப்பீங்க. ஓகே, அது நம்மகிட்ட ஒரு ஜேர்னல், ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் தேவைப்படும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேணும்ல, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு படத்தை திருப்பி போட்டு பார்ப்போம்ல. இப்போ நம்மக்கிட்ட அந்த படமே இல்லை, நீங்கள் பார்த்த படமே என்னன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் திரும்பி போய் பார்க்குறது எப்படி இல்லையா, அது வந்து உங்ககிட்ட ஒரு யூடியூப்லேயோ, இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்லேயோ, இல்லை உங்களோட பென்ட்ரைவ்லையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது நீங்கள் திரும்பி போய் பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இலக்குகளில் கடந்து வந்த பாதை உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எதாவது நம்ம ஃபீல் பண்ணுவீங்க, இன்றைக்கும் இப்படி தான் இருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி தான் இருந்தேன் நான் அப்படின்னு தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால்
உங்களுக்குள்ள அவ்வளோ மாறுதல்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக திருப்பி போய் பார்க்கும்போது, நான் இப்படி இருந்தால இந்த டேட்டில் நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் பாரு, இந்த டேட்டில் இப்படி நான் திங்க் பண்ணியிருந்திருக்கேன், அதுக்கு நான் இந்த சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன், அது எனக்கு இந்த ரிசல்ட்டை இப்போ கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க, அதுக்கான ரிசல்ட் ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்கும். உங்களுக்கு எந்த டெசிஷன் எது அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த ஜேர்னலை நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி புரட்டி பார்க்கும்போது அது பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். இந்த அருமையான ஜேர்னலிங் அப்படின்ற டூல் உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட். கண்டிப்பாக உங்களோட ஜேர்னலை ரிவைஸ் பண்ணுறத நான் ரொம்ப மகத்துவமான ஒரு ப்ராசஸாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னோட ஜேர்னல் அப்படின்றது. அண்ட் அதில் நான் திரும்பி போய் பார்க்குறது, நான் என்ன மாதிரியான ஒரு மனுஷியாக இருந்திருக்கேன், இப்போ எப்படி இருக்கேன், இப்போ எப்படி நான் டெசிஷன்ஸ் எடுக்கிறேன், அப்போ எப்படி நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதில் நான் எவால்வ் ஆகிருக்கேன். ஏன்னா குட்டி விஷயத்தையே வந்து நம்ம லைஃப் லாங்காக திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை பற்றியே வரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பெருசாக எதுவுமே எவால்வ் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. நம்மளோட சேலஞ்சஸும் பெருசாக இருக்கா அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திங்கிங்கும் இவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கும், நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டிஸும் எவால்வ் ஆகிட்டே இருந்திருக்கும் அப்படின்றதுலாம் ஒரு ப்ரூஃப் தான் இல்லையா. நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை செய்யுங்க, உங்களுக்குள்ள இன்ஸ்பிரேஷன் தீ பொறியா தினமும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அண்ட் என்னோட ஏசி இன்னைக்கு கொஞ்சம் கத்திட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, ஐ ஹாவ் டு சர்வீஸ் இட், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் சாரி ஃபார் தேட். ஓகே, உங்களோட சுய முன்னேற்றம் திறன் முன்னேற்றம்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா lavanyajayakumar.com இருக்க என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்களில் இணைங்க. நான் உங்களை lavanyajayakumar.com மீட் பண்றேன்.